வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் வந்து விற்பனையாயிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான விலை குறைவான ஒரு எஸ்யூவி காராக வந்து நிசானில் வந்து மேக்னைட் கார் வந்துருக்குங்க. இப்போ இந்த மேக்னைட் காரில் பார்த்தீங்கன்னா கெஸா அப்படிங்கிற ஒரு புதிய வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 739,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு 35 பைசா மட்டும்தான் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நிசான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த கெஸா வேரியண்ட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, காரோட உட்பக்கத்தை வந்து ஒரு ஜப்பான் தியேட்டர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாயலில் வந்து உருவாக்கியிருக்காங்களாம். அதாவது வந்து நம்ம காருக்குள்ளே உட்காந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சரி, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, எல்லாம் தியேட்டர் ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காருக்கு வந்து ஆல்ரெடி வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 11,000 கொடுத்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் திறன் கொண்ட 9 அங்குல தொடுதிரை வசதி வந்து இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு கார்ப்ளே வயர்லெஸ் இணைப்பு வசதியும் வந்து இதில் வந்து இருக்குது. ப்ரீமியம் தரத்தில் வந்து JBL ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஆம்பியன் லைட் செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடு சேர்த்து உள்ளே வந்து வழிகாட்டக்கூடிய வசதி கொண்ட ரியர் கேமரா, பழுப்பு நிற சீட்ஸு, காரோட பின் பக்கத்தில் வந்து சுறா துடுப்பு ஆண்டனா, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த கெஸா வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரினுடைய பராமரிப்பு செலவு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நிசான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 35 பைசா மட்டும்தான் நமக்கு வந்து பராமரிப்புக்காக வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாதுகாப்பு டெஸ்ட்டில், கிராஷ் டெஸ்ட்டில் இந்த கார் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார். அப்போ வந்து ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து பார்க்கறதுக்கு சம ஸ்டைலிஷ் தரமாகவும் வந்து இருக்கு, உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பராமரிப்பு செலவும் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த காரோடைய விற்பனை வந்து ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ வந்து இந்த கெஸா வேரியண்ட் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4 ஸ்டார் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்க காரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. நன்றி.